ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் அனுஸ் ஃபியூஷன் சமையல். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான மட்டன் ரெசிபி. யூஸ்வலாக நம்ம சில்லி சிக்கன் செஞ்சு பார்த்துருப்போம், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சில்லி மட்டன். ஸோ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணாமல் இரும்பு கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வந்து. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இருந்தால் அதிலே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து பெப்பர். இது வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதெல்லாம் கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 2 ஸ்பூன் பெப்பர், ஆனியன் வந்து 1, அப்புறமா கிரீன் சில்லி வந்து 6 to 7 கிரீன் சில்லிஸ், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நம்ம வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நம்ம கொஞ்சம் 5 கிரீன் சில்லி கூட சேர்த்தா போதும். அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி. இதெல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் வந்து 1/2 kg எடுத்திருக்கேன் நான். வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மட்டனை வந்து நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் பாயில் பண்ணி, 1/2 cooked, ஃபுல் குக் இல்லாமல் 1/2 cook பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் குக்கரில் இந்த மட்டனை சேர்த்துருக்கேன். இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா தண்ணி, இதுக்கு தேவை இருக்க 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதை நல்லா கலந்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் இல்லை 7 மினிட்ஸ் டைம் வச்சாலும் நீங்கள் 7 மினிட்ஸ் டைம் வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிவிடுங்க அதை. இப்போது ஒரு இரும்பு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு 1 ஸ்பூன், பட்டை, லவங்கம். இப்போது இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். கறி லீவ்ஸ் வந்து கொஞ்சம், வெங்காயம் 2 பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குது, தக்காளி 1 வதக்கிறதுக்கு. நம்ம ஏற்கனவே வந்து வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கோம், இப்போ நம்ம இதை வதக்க போகிறோம். ஸோ அதனால் 2 வெங்காயம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கட்டும். இப்போது இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இல்லையா, பெப்பர், ஆனியன், கிரீன் சில்லி, கொஞ்சம் கொரியாண்டர், அந்த பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்குங்க. இந்த சில்லி மட்டன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வந்து யூஸ்வலாக நம்ம பண்ணுற மட்டன் கிரேவி பெப்பர் மட்டனை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இது ரைஸ், ரோட்டி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா போகும். ஒரு ஸ்டார்டராகவும் இது ரொம்ப சூப்பராக போகும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்குங்க. அப்புறமா வேக வச்ச மட்டன், 1/2 cook தான் வேக வச்ச மட்டனை இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த வேக வச்ச மட்டனில் நான் என்ன சேர்த்தேன்னா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, டர்மரிக் பவுடர், 1 கப் தண்ணி ஊற்றி வேக வச்ச மட்டனை தான் இதில் சேர்த்துருக்கோம். இது இன்னும் நம்மளுக்கு 1/2 cook ஆனதுனால இன்னும் 1-7 minutes இதை குக் பண்ணால் குக் ஆகிடும். ஸோ இந்த கிரேவியோட இந்த அரைச்ச மசாலாவோட இந்த மட்டன் போய் அந்த ஜூஸ் நல்லா இறங்கணுன்னே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் தக்காளி நான் கடைசி தான் சேர்க்குறேன். நம்ம தக்காளி ஏன் நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறோன்னா நம்ம முன்னாடியே சேர்த்தா நம்மளோட கிரேவியோட கலர் மாறிடும். ஸோ யூஸ்வலாக வர அந்த ரெட் கலர் நம்மளுக்கு க்ரீன் கலர் வேணும். ஸோ அதனால் தக்காளியை வந்து நம்ம கடைசியாக வந்து சேர்க்கணும். வந்து இப்போ பாருங்கள் 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக 1 ஸ்லிட் போட்ட சில்லிஸ், 1-2 சில்லி வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கொரியாண்டர், கறி லீவ் சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ராவாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக சேர்க்கும் போது. இந்த க்ரீன் ஸ்லிட் பண்ண க்ரீன் சில்லிஸ் வந்து அவ்வளோதான். இப்போது நம்மளுக்கு சூப்பரான சில்லி மட்டன் ரெடி.
கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப் டு டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பாய். தேங்க்யூ.